கருணாகரசூரீந்திர குருவர்யபதாம்புஜாம் நவநீதநடோத்தம் சாம் குருபங்கி ஸ்ரீயன்னு மகா நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜய முதீரயேத் தத்வே நயச்சிதசிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரவமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 14 ஸ்ரீ கூர்மாவதாரம். சென்ற பாகத்திலே நாம் பார்த்தது துர்வாச மகரிஷி எப்படி பலவித தர்மங்களை நமக்கு காண்பித்து கொடுத்தார் அப்படிங்கிறது. இந்திரனுக்கு துர்வாச மகரிஷினால ஒரு சாபம் நேர்ந்தது. மகாலட்சுமியினுடைய மகாப்பிரசாதமான மலர் மாலையை மரியாதை இல்லாமல் நடத்தினதனால் துர்வாச மகரிஷி கோபம் கொண்டு இந்திரனுக்கு எல்லா ஐஸ்வர்யங்களும் ஒழியணும் அப்படிங்கிற சாபத்தை கொடுத்தார். அந்த சாபத்தின்படியே எல்லா ஐஸ்வர்யங்களையும் இழந்தான் இந்திரன். எல்லாத்தையும் இழந்த இந்திரன் பிரம்மதேவனை நாடினான். பிரம்மா, இந்திரன் மற்றும் எல்லா தேவர்களையும் அழைத்து கொண்டு பார்க்கடலுக்கு சென்று எம்பெருமான் நாராயணனை குறித்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தார். ஸ்தோத்திரம் பலவிதமாக பண்ணினார் பிரம்மதேவன். கடைசியில எம்பெருமான் அறிதலார்க்கும் அறியான் அப்படிங்கிறத உணர்ந்து யாரும் அறியாத பெருமையை உடைய பரம்பொருள் நீர் அப்படின்னு சொல்லி அழகான ஒரு ஸ்தோத்திரத்தினால் பாடினார் எம்பெருமானை. என்ன தேவா நமுனையோ நச்சாகம் நச்ச சங்கரா ஜானந்தி பரமேசஸ்ய தத் விஷ்ணோகோ பரமம் பதம் அப்படின்னார். தேவர்கள், முனிவர்கள், சங்கரன்னு சொல்லக்கூடிய ருத்ரன், நான் அதாவது பிரம்மதேவன், யாரும் உம்முடைய பெருமையை அறிய மாட்டார் எம்பெருமானே அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணினார். பிரம்மதேவனையே பின்தொடர்ந்து தேவர்கள் எல்லாரும் எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். இப்படி ஸ்தோத்திரம் பண்ணின உடனே எம்பெருமான் ஆவிர் பவிச்சதை ரொம்ப அழகா சொல்றார் பராசர மகரிஷி. ஜகாம தர்சனம் தேஷாம் மைத்ரேய பரமேஸ்வர அப்படிங்கிறார். இந்த தேவர்களுக்கு அந்த பரமேஸ்வரன் இறங்கி காட்சி அளித்தார் அப்படின்னு ரொம்ப உணர்ச்சி பூர்வகமா சொல்றார் இந்த இடத்துல மகரிஷி. என்ன உணர்ச்சின்னு பார்த்தா பரம்பொருள் அவர். அவரை தவிர வேற எதையும் அவர்கிட்ட கேட்பது நியாயமில்லை. ஒசந்த ஒருவர்கிட்ட ஒசத்தியான பொருளை நான் கேட்கணும். எல்லாரை விடையும் ஒசத்தி எம்பெருமான், அவர்கிட்ட அவரையேதான் கேட்கணும். அதுதான் நியாயம். அதை விட குறைச்ச ஒரு விஷயத்தை கேட்பதுங்கிறது தகாது. இருந்தாலும் என்ன வேண்டினாலும் அதுக்கு இறங்கி அனுகிரகம் செய்கிறேன் கிருபையோட எம்பெருமான் தோன்றினார் அப்படிங்கிறத உணர்ச்சி பூர்வகமாக சொன்னார் பராசர மகரிஷி. இந்த இடத்துல தேவர்கள் தங்களுக்கு ஐஸ்வர்யம் வேணும்னு நினைச்சுதான் எம்பெருமான வழிபட்டார்கள். ஆனா எம்பெருமானுடைய அழகிய உருவம் அவர்கள் கண்கள் முன்னாடி தோன்றின உடனே அவர்கள் திரும்பி திரும்பி விழுந்து விழுந்து வணங்கினார்களாம். பிரணம்ய பிரணதாகா பூர்வம் அப்படிங்கிறார் மகரிஷி. ஏன்னா எம்பெருமானுடைய வடிவழகுங்கிறது ஒரு போதை மாதிரி. போதையில இருக்கக்கூடியவர்கள் திருப்பி திருப்பி ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருப்பா, செஞ்சுட்டே இருப்பா. அந்த மாதிரி இவர்களுக்கு எம்பெருமானுடைய அழகாகிற போதையானது ஏறி போச்சாம். திருப்பி திருப்பி சேவிக்கிறார்களாம். சேவிச்சு எம்பெருமான் கிட்டக்க சரணாகதி அடைந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், எம்பெருமானே உம்மை விட்டா எங்க பாபம் போறதுக்கு சாபம் போறதுக்கு வழியே கிடையாது அப்படின்னு வழிபட்டார்கள். அழகான ஒரு சொல், ரகசிய கிரந்தங்கள்ல எடுக்கக்கூடிய சொல். யாவன்ன யாதி சரணம் துவாம் அசேஷ அகநாசனம் அப்படிங்கிறார். உன்னை விட்டால் பாபங்கள் ஒழிவதற்கு வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லி சரணடைந்தார்கள். உடனே எம்பெருமானும் இறங்கி, கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு ஐஸ்வர்யம் திரும்பி பெறுவதற்கு வழியை நான் சொல்லுகிறேன். அதற்கு ஒரு காரியம் நீங்கள் செய்யணும், ஒரு பெரிய காரியம் செய்யணும். அந்த காரியத்தை செஞ்சீர்களானா நீங்களும் பயன் பெறுவீர்கள், அந்த காரியமும் சித்திக்கும் அப்படின்னா. அது என்ன காரியம்? தோ இந்த பார்க்கடல் இருக்கே அதை கடையணும். அதை கடைஞ்சா அதுலேருந்து அமிர்தம் வரும். அந்த அமிர்தத்தை பருகினால் நீங்கள் எல்லாம் அமரர்களாக ஆவீர்கள், நீண்ட நாள் நன்கு வாழ்வீர்கள், பலசாலிகளாக இருப்பீர்கள். அதனால ஐஸ்வர்யம் திரும்பி வரும்
அப்படிங்கிறது எம்பெருமானுடைய அனுகிரகம். சரி, இப்படி அமிர்தம் கடைவது அப்படிங்கிறது பெரிய காரியமாச்சு. அந்த காரியம் நடக்கணும்னா நீங்க மட்டும் இருந்தா போறாது, நிறைய பேர் வேணும். கூட்டணி அமைக்கணும். நீங்கள் யாரோட கூட்டணி அமைக்கணும்? உங்களுடைய எதிரிகளான அசுரர்களோட சேர்ந்து கூட்டணி அமைக்கணும் அப்படின்னார் எம்பெருமான். அசுரர்கள் தான் இப்ப இவாளெல்லாம் அடிச்சு பலஹீனர்களாக ஆக்கியிருக்கார்கள். அவளோடையே கூட்டணி அமைக்கணும் அப்படின்ன உடனே தேவர்களுக்கு கொஞ்சம் புரியல. ஏன் இப்படி சொல்றார் எம்பெருமான்? அவர்களுக்கும் அமிர்தம் கிடைச்சுடுத்துனா அப்புறம் பிரயோஜனமே இல்லையே, அவர்களும் பலசாலிகளாக ஆயிடுவார்கள். அப்புறம் என்ன பண்றது? எங்களுக்கு பலம் கூடினா அவர்களுக்கும் பலம் கூடினா அதனால என்ன பிரயோஜனம்? திருப்பி அவர்களுக்கு ஏற்கனவே பலம் ஜாஸ்தி இருக்கிறதுனால நாங்க தான் தோத்து போவோம். இப்படி ஒரு காரியம் செய்வதனால் என்ன பலன் எம்பெருமானே அப்படின்னு இவர்கள் கேட்க எம்பெருமான் ஆஸ்வாசனம் கொடுத்தாராம். கவலை வேண்டாம், அமிர்தத்தினுடைய ஒரு பிந்து கூட அசுரர்களுக்கு கிடைக்காது. இந்த சமுத்திரத்தை கடைஞ்ச சிரமம் மட்டும்தான் அவளுக்கு பாக்கி இருக்கும் அப்படின்னு உத்தரவாதம் வேற கொடுக்கிறார் இந்த இடத்துல எம்பெருமான். எவ்வளவெல்லாம் எம்பெருமான் இறங்கி வருகிறார் ஒருத்தர் வந்து சரணாகதின்னு பண்ணிவிட்டா அப்படின்னு இதுல இருந்து தெரியறது. இந்த தேவர்கள் வந்து சரணாகதி பண்ணினது அவர்களுடைய காரியம் சித்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அவர்களுடைய காரியம் சித்திக்கணுங்கிறதுக்காக எம்பெருமான் இந்த மாதிரி ஒரு கபட நாடகம் கூட செய்யலாம்னு நினைக்கிறார். இந்த சரணாகதர்களை ரட்சிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கம் ஒண்ணு. அடுத்த நோக்கம் என்னது? விநாசாய ச துஷ்கிருதாம். இந்த கெடுதல் செய்யக்கூடிய அசுரர்களையும் ஒரு தட்டி தட்டு தட்டு தட்டி வைக்கணும் இந்த காரணத்தினால அப்படின்னு தீர்மானிச்ச எம்பெருமான் இவர்களுக்கு இப்படி ஒரு சூழ்ச்சி சொல்லி கொடுக்கிறார். இங்க வியாக்சாத்தாக்கள் அழகா சொல்லுவா, இது எப்படின்னா ஒரு பசுவை புலி கிட்டே இருந்து காப்பாத்தணும்னா என்ன கபடம் வேணா செஞ்சு அந்த புலியை கொல்லலாமாம். அந்த மாதிரி பசுக்கள் போல தேவர்கள் இவர்களை புலிகள் போல இருக்கக்கூடிய அசுரர்கள் கிட்டே இருந்து காப்பாத்தணும், அதனால கொஞ்சம் கபட்டம் செய்யலாம், தவறில்லை அப்படிங்கிறதையும் காண்பித்து கொடுக்கிறார்கள் யாக்சாத்தாக்கள். எம்பெருமான் இப்படி சொன்ன உடனே தேவர்கள் அசுரர்களோட சேர்ந்து கூட்டணி அமைச்சார்கள். அமைச்சு அடுத்தது கடையறது எப்படி? அதுக்கு ஒரு மத்து வேணும், ஒரு கயறு வேணும். அந்த மத்தானது என்னது அப்படின்னு கேட்டா அதுதான் மந்தர மலை. கயிறு அப்படிங்கிறது சர்ப்பராஜனான வாசுகி அப்படிங்கிறவன். இந்த மந்தர மலையையும் வாசுகியையும் ரெண்டு பேரும் சேர்ந்து தேடி போறார்கள். யாரு? தேவர்களும் அசுரர்களும். இவா ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த காரியத்தை செஞ்சா அப்படின்னு பராசர மகரிஷி ஒரே ஸ்லோகத்துல சொல்லிட்டு போயிட்டார். பராசர மகரிஷி தானே ஆச்சாரியன் சுகபிரம்மத்துக்கு. பராசர மகரிஷியினுடைய பிள்ளை வியாசர், வியாசனுடைய பிள்ளை சுகர். அதனால அப்பா தாத்தா கிட்ட இருந்து கத்துண்டதெல்லாம் விரிவாக சொல்லுவார் ஸ்ரீமத் பாகவதத்துல சுகபிரம்ம மகரிஷி. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா எப்படி இந்த மந்தர மலையை கொண்டு வந்தார்கள் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்றார். மந்தர மலையை தூக்கிண்டு வரும்பொழுது அந்த பாரம் தாங்காமல் கீழே போட்டுட்டார்களாம் தேவர்களும் அசுரர்களும். அது கீழே நசுங்கி பல பேர் போயிட்டான். போன அசுரர்களை காப்பாத்துறதுக்கு வக்கு இருந்தது அசுர ராஜா மகாபலிக்கு. அதனால தூக்கிண்டு அவன் ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சிகிச்சை பண்ணணும்னு எடுத்துட்டு போயிட்டான். ஆனா தேவர்களுக்கு அதுக்கு வழி இல்லை. அதனால என்ன பண்ணினார்கள்? எம்பெருமான் நாராயணன் நினைச்சிருந்தார்கள். எம்பெருமான் இவர்களை ரட்சிக்கிறேன்னு சொல்லியிருக்கானே, ஓடி வந்து விட்டான். கருடன் மேல ஓடி வந்து விட்டானாம். இவர்களையெல்லாம் ஒரு பார்வை பார்த்து ரட்சிச்சானாம். அமிர்தமாகிற எம்பெருமானுடைய கட்டாட்சத்தினால தேவர்கள் எல்லாரும் பிழைத்தார்களாம். இது மட்டும் இல்ல, இனி இந்த மந்திர மலையை தூக்கி நீங்க கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி கருடன் மேல அந்த மலையை ஏத்தி கருடனையே கொண்டு சேர்க்க சொன்னார் பார்க்கடல்ல. கருடனும் அப்படி கொண்டு போய் சேர்த்து இறக்கி வச்சாராம் அந்த மலையை. வாசுகியும் வந்து சேர்ந்தார். ரெண்டு பேரும் சேர்ந்து இப்ப கடையணும். கடையணும் கரைச்சே யாரு எந்த பக்கத்துல கடையணும் அப்படிங்கறத்தையும் எம்பெருமான் தானே நியுக்தம் பண்ணினார், அவரே தீர்மானிச்சார் அப்படின்னு சொல்றார் பராசர மகரிஷி. அதை எப்படி தீர்மானிச்சார் அப்படின்னு விவரமாக சுகபிரம மகரிஷி சொல்றார். என்ன ஆச்சா, இந்த தலை பக்கம் தேவர்கள்லாம் கடையலாம் அப்படின்னு முதல்ல சொல்லிவிட்டார் எம்பெருமான். இத கேட்ட உடனே அசுரர்களுக்கு கோபம் வந்துடுச்சு. அது எப்படி எங்களை ஒரு பாம்புனுடைய வாழை போய் நீங்க தொட சொல்லுவேன், அது அமங்கலமானது, நாங்க பாம்புனுடைய வாழை தொடமாட்டோம், நாங்க தலைப்பக்கம் தான் பிடிச்சிப்போம் அப்படின்னு அடம் பிடிச்சி அவளே போனாலாம் அந்த பக்கம். எம்பெருமான் இந்த இடத்துலயும் அழகா ஒரு விஷமம் பண்ணி வச்சிருக்கார். என்னது என்னன்னு பார்த்தா, வாசுகியினுடைய தலைப்பக்கத்திலேருந்து விஷம் வரப்போறது,
அந்த விஷத்தை கக்கினா பல பேர் மாண்டு போவார்கள். அப்படி மாண்டு போகக்கூடியவர்கள் அசுரர்களாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக எம்பெருமான் இந்த ஏற்பாட்டை பண்ணி வச்சிருக்கார். இது அசுரர்கள் கிட்டக்க நேர போய் சொன்னா அவ ஒத்துக்க மாட்டா. அதனால இப்படி ஒரு நாடகம் பண்ணி தான் போய் தேவர்களுக்கு சப்போர்ட்டா நிக்கிற மாதிரி தலைப்பக்கம் பிடிச்சுக்கோங்கன்னு சொல்ல அசுரர்கள் தலைப்பக்கத்தை போய் பிடிச்சிருந்தார்கள். இதுதான் எம்பெருமானுக்கு வேடு. இப்படி ஆச்சு, ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் பிடிச்சி கடைய ஆரம்பிச்சா. கடைய ஆரம்பிச்சா என்ன ஆச்சுன்னு கேட்டா இப்படி போய் வழுக்கிண்டு அந்த மலை கீழே போச்சு. மலை ஏன் வழுக்கிண்டு கீழே போனோம்? ஏன்னா மலைக்கு கீழே பல ஓஷதிகளை கொண்டு போட்டிருக்கார்கள் இந்த தேவர்களும் அசுரர்கள். நிறைய மூலிகைகள்லாம் போட்டிருக்கா, அந்த மூலிகை இலையெல்லாம் வழுக்கிறது, பாரம் தாங்காம அழுந்தி உள்ள போறது. இந்த மூலிகைகள்லாம் கொண்டு வந்து போட்டதுனாலதான் நீளமா தெரியறதான் கடல். அந்த இடத்துல ஆழ்வார் நீலக்கடல் கடைந்தாய் அப்படின்னு சொல்லுவார். அந்த மூலிகையினுடைய நிறத்தினால நீளமா மாறிடுதான் அந்த இடத்துல கடல். அப்படி மூலிகையினால வழுக்கிறது அழுந்துறது இந்த மலையானது கடலுக்குள்ள போயிட்டு இருக்கு. இப்போ இதை தாங்கி பிடிக்கிறது, அதுக்கு ஒரு ஆதாரமா இருக்கிறது. அதுக்கு எம்பெருமான் ஒரு அவதாரம் பண்ணலாம்னு தீர்மானிச்சார். என்ன அவதாரம் பண்ணினார்? கூர்மா அவதாரத்தை பண்ணினார். கூர்மத்துக்கு தான் மேலே ஒரு ஓடு மாதிரி இருக்கும், அந்த ஓடு மாதிரி இருக்கிறது ஆதாரமாக அமையுமா? அப்படி அமைஞ்சுதான் அதை அழகா பராசரம் அறிஞ்சு சொல்றார். ஷீரோத மத்தியே பகவான் கூர்மரூபி ஸ்வயம் ஹரிஹி மந்தனாத்ரேர் அதிஷ்டானம் பிரமதோ பூன் மகாமுனே. அதிஷ்டானமாக ஆதாரமாக கூர்மரூபியாக ஸ்வயம் எம்பெருமான் ஹரி பரமபுருஷன் வந்து தோன்றினான் அப்படின்னு அழகா ஒரே ஸ்லோகத்துல கூர்மாவதாரத்தை போட்டார். இதுலேந்து பலவிதமான அனுபவங்கள் ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் வந்திருக்கு. பராசர மகரிஷி போட்ட இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு வியாக்கியானமா பல அழகிய கதைகள் வியாக்கியானங்கள் உண்டு. ஆழ்வார் அனுபவிக்கிறார் ஹரி அப்படின்னு சொல்லிவிட்டார் இந்த இடத்துல மகரிஷி. ஹரி அப்படிங்கிறவருக்கு ஹிரண்ய கேசங்கள் இருக்குமா, அதனால ஆமையான கேசவா அப்படின்னு ஆழ்வார் அந்த ஆமைக்கு கேசங்கள் இருந்த அழகை அனுபவித்தார். சுகபிரம மகரிஷி பார்த்தார் கூர்ம ரூபின்னு சொன்னாரே பராசர மகரிஷி, அதை எப்படி வர்ணிக்கிறது, அந்த கூர்ம ரூபம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டா அவர் சொல்றார் காட்சபம் அத்புதம் மகத்வபுஹு அப்படிங்கிறார். இந்த ஆமையானது அற்புதமாகவும் மகத்தாகவும் இருந்ததாம், அவ்வளவு பெருசு இருந்ததாம், 100,000 யோஜனை பெருசாக இருந்ததாம், அவ்வளவு பெருசான ஆமை அப்படிங்கிறார். இந்த மகத்தா இருக்கக்கூடிய தன்மை, பெருசா இருக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது பராசர மகரிஷி வராக அவதாரத்துக்கு சொன்னார். மகா வராகா அப்படின்னு சொன்னார். அந்த மகத்தாகிற தன்மை இந்த ஆமைக்கும் இருந்ததுன்னு அவருடைய பேரன் காண்பித்து கொடுத்தார். அது மட்டும் இல்ல, அற்புதமா இருந்துதான். எப்படி அற்புதமா இருந்தது? கிருஷ்ணாவதாரத்தை போல அற்புதமா இருந்துதான். அத்தம் அத்புதம் பாலகம்னு சுகபிரம மகரிஷி கிருஷ்ணாவதாரத்தை சொல்லும்பொழுது சொன்னார். அந்த அற்புத தன்மையும் மகத்தாகிற வராகாவதாரத்தினுடைய தன்மையும் சேர்ந்து இருந்துதான் இந்த ஆமையாகிற அவதாரத்துல அப்படின்னு கொண்டாடி பாடுறார். இதுக்கெல்லாம் மேல சுவாமி தேசிகன் அழகா அனுபவிச்சார். இந்த கூர்மரூபி ஸ்வயம் ஹரிஹி அப்படின்னு சொன்னாரே அது என்னது? கூர்ம ரூபத்தை கொண்டு ஸ்வயம் பரமபுருஷன் வந்தார் அப்படிங்கிறது தானே, அதை அப்படியே ஸ்லோகமாக்கி போடுவோம் அப்படின்னு சொல்லி நித்ராணஸ்ய பரஸ்ய கூர்ம வபுஷா அப்படின்னு போட்டார். பரஸ்ய அந்த பரம்பொருள் கூர்ம ரூபமாக வந்தது அப்படிங்கிறதையும் சுவாமி தேசிகன் அழகாக பராசர மகரிஷியை பின்பற்றி போட்டார். அதுக்கு மேல அழகான ஒரு அனுபவத்தை சொல்றார். இந்த கூர்மாவதாரத்தினுடைய முதுகு இருக்கே அதை வந்து மந்தர மலை அப்படிங்கிறது சொரிஞ்சு விடுற மாதிரி இருக்கான். ஏன்னா அது கடையும் பொழுது இப்படியும் அப்படியும் ஆடுறது, அதனால அது அப்படியே முதுகை நன்னா தடவி சொரிஞ்சு விடுற மாதிரி இருக்கான். அப்படி பண்ணினா என்ன ஆகும்? நன்னா தூக்கம் வரும். தூக்கம் வந்து எம்பெருமான் குரட்டை விடுறாராம். அவர் விடுற குரட்டையானது இங்கேயும் அங்கேயும் பரவி அது நம்மளை காப்பாற்றட்டும் அப்படிங்கிறார். அவ்யாசுகு நம்மளை காப்பாற்றட்டும் அப்படிங்கிறார் சுவாமி. பொதுவாக யார் நம்மளை காப்பாற்றுவா? யார் நமக்கெல்லாம் அடிப்படையாக இருக்காரோ அவர் தான் நம்மளை காப்பாற்றுவார். யார் நமக்கு ஆதாரமாக இருக்காரோ அவர் தான் காப்பாற்றுவார். அதுதான் இங்கே மகரிஷி அதிஷ்டானம்னு சொல்லியிருக்கார். நமக்கு ஆதாரமாக தோன்றினவர் கூர்மரூபியான எம்பெருமான். அப்படி ஆதாரமாக இருக்கிறதுனால நமக்கும் ஆதாரமாக இருந்து அவர் நம்மளை காப்பாற்றட்டும் அப்படிங்கிறத பராசர மகரிஷி சொன்ன இந்த
தாத்துவிலேந்து டெவலப் பண்ணி சுவாமி தேசிகன் கவி சிம்மமானத்தினால அழகான ஒரு ஸ்லோகத்தையும் அமைச்சிருக்கார். அப்பேற்பட்ட அழகிய இந்த கூர்மாவதாரத்தில் எம்பெருமான வழிபட்டு இந்த பாகத்தை முடித்து கொள்ளலாம். மேலே அடுத்த பாகத்தில் இந்த கதையானது தொடர்ந்து நடக்கும்.